एक मिनट आ रहा हूँ. அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்பான். போய் பார்த்து பேசுவோம், ஒதுங்கி போன்னு அமைதியாக சொல்லி பார்ப்போம். ஒத்துக்கலைன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து மிரட்டி ஓட வைப்போம். என்னடா ஆரடா? அதான் மச்சான், எத்தனை இந்தி படம் பார்த்துருப்போம். ஹீரோ லவ் சொல்லி ஹீரோயின் சைலண்ட்டாக போச்சுன்னா அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓ நீ கரெக்டா மச்சி. ம், கேட்டியா? நீ சொன்ன மாதிரி அந்த பாவபாஜி மாப்பிள்ளைய தூக்கிடலாம். காஜல் கன்ஃபியூஷன் கிளியர். மச்சான் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டேய் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பால. எந்த பொண்ணுடா அவளுக்கு ஆள் இருக்குன்னு முன்னாடியே ஒத்துக்கிறாங்க? இப்படி உலகம் புரியாமல் பச்சை மண்ணா இருக்கியப்பா. பொறுமையா இருக்கிறது நம்ம தலையை அவங்க வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம பொறுமையா இருக்கணுமா? நம்ம அரசாங்கமும் எதையோ செய்ய விடாது. நாம தான் ஒரு முடிவு பண்ணணும். ஒவ்வொரு இந்திய தலைக்கும் 10 பாகிஸ்தான் தலை உருளணும். அப்ப தெரியும் நாம யாருன்னு. பார்டர்ல இருக்கிற ஒரு பாகிஸ்தானியும் விடக்கூடாது. இந்தியாவோட வீரத்தை நாம தான் காட்டணும். இதுக்கப்புறம் ஒரு இந்தியனை தொடர்னாலும் எல்லாரும் பயப்படணும். இன்று ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லாவில் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இந்திய ராணுவ வீரரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சம்பவத்தால் எல்லைப் பகுதி பதற்ற நிலையில் காணப்படுகிறது. நாடு முழுவதும் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். எல்லைப் பகுதியில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற சொல்லி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க நிறைய தடவை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. கர்ஃப்யூ டைம்ல சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வெளியே வருவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரொம்ப பொறுப்பாகவும் உஷாராகவும் இருக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அதே நேரத்துல இங்க இருந்து குற்றவாளிங்க அந்த பக்கம் தப்பிச்சு போயிடாம பாத்துக்கிறதும் நம்மளோட டியூட்டி தான். நம்மளோட கடமைங்கிறது பார்டர்ல சண்டை போடுறது மட்டும் இல்லன்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. Are you ready? Yes sir. Let's move. வாசு sir, what happened? பாதுகாப்பாக தங்கள் ஊர்களுக்கு செல்ல அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. சமூக விரோத சக்திகள் கலவரங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கஷ்டப்படுறேன். பேசினாலும் உங்களுக்கு புரியாது, பேசாட்டியும் உங்களுக்கு புரியாது. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? 10 இலையை பார்க்குறவன் தன்னோட இலையில் இருக்கிற சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட மாட்டான்னாரு. என் இலையில் சாப்பாடே இல்லடி, வரிசையாக பங்குக்கு நிற்கிறாங்க. அதை பற்றி நான் யோசிக்கக்கூடாதா? இதில் இன்னொருத்தி வரானா தயக்கம் இருக்காதா? இல்லை மிஷினா எல்லாத்தையும் நிமிஷத்தில் மறந்துட்டு அப்படியே ஓடிட. நீ வீடு வாங்க சொல்கிற, உங்கள் அப்பா கார் வாங்க சொல்கிறாரு.